இணைந்திருக்கின்றோம் வணக்கம் தமிழொலி நிகழ்ச்சியினூடாக. நிகழ்ச்சியினுடைய முதலாவது பகுதியை தொடர்ந்து மீண்டும் இணைந்திருக்கின்றோம். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு மறக்க முடியாத சம்பவங்கள் இருக்கும் டிலக்ஸி. அந்த வகையில் ஒவ்வொரு மனிதனுக்குமே சுவாரஸ்யமான மறக்க முடியாத சம்பவம் இருக்கும். அதே போல கசப்பான எப்போதுமே இனி என்னுடைய வாழ்க்கையில இப்படி ஒரு சம்பவம் வரவே கூடாது என்று நினைக்கிற அளவுக்கு ஒரு சம்பவம் இருக்கும். குறிப்பாகவே அது ஒரு ஒரு எங்களுக்கு ரொம்பவே நெருக்கமானவர்களினுடைய இழப்பாக இருக்கலாம், அல்லது எங்களுக்கு ரொம்பவே பிடித்த உறவினுடைய பிரிவாக கூட இருக்கலாம். இப்படி ஒரு சந்தர்ப்பம் வந்து எங்களுக்கு வரவே கூடாது அப்படின்னு கூட சில பேர் வந்து நினைக்கக்கூடிய அதிகமான சந்தர்ப்பம் இருக்கு. அந்த நேரத்தில் வந்து இலகுவாக சொல்லக்கூடிய ஒரே ஒரு விடயம், பெருமிதமாக இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லிக்கொண்டே இருப்பாங்க. எனவே எங்களுடைய வாழ்க்கையில வந்து எப்போதுமே மறக்க முடியாத சந்தோஷமான சந்தர்ப்பங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, சிறு வயதில் வந்து நாங்கள் பள்ளிக்கூடங்களுக்கு சென்றிருப்போம். வித்தியாசமான அனுபவங்கள், புதிய புதிய நண்பர்கள் அப்படின்னு சொல்லி அது ஒரு விதமான, அதாவது நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 5 வயது வரைக்கும் வந்து வீட்டில் இருந்து விட்டு எங்களுடைய சுற்றி இருக்கின்ற எங்களுக்கு ரொம்பவே நெருக்கமான உறவுகளோடு நாங்கள் பழகிவிட்டு அடுத்த கட்டமாக நாங்கள் பாடசாலைக்கு செல்வோம். அங்கே எல்லாமே ஒரு புதிய உலகமாக இருக்கும். புதிய நண்பர்கள், புதிய ஆசிரியர்கள், அதை விட நிறைய பாடங்களை வந்து நிறைய பாடங்கள் சம்பந்தமாக நாங்கள் கற்க வேண்டும் எப்படின்னு சொல்லி அந்த உலகம் வந்து ஒரு வேறுபட்டதாக இருக்கும். அதிலிருந்து நிறைய அனுபவங்கள். ஆனால் சில பேர் வந்து தன்னுடைய பள்ளி படிப்பை முடித்த பிறகு அந்த நண்பர்கள் வந்து எங்களுக்கு கிடைப்பாங்களா, அப்படியான சம்பவங்கள், அப்படியான சந்தர்ப்பங்கள் வந்து கிடைக்கும். அதாவது நண்பர்களோடு இருக்கின்ற பொழுது நிறைய விடயங்களை பகிர்ந்து கொள்வோம். அதே போல நாங்கள் எப்பவுமே சிறப்பு நிலைத்தனமாக இருக்கின்ற பொழுது எங்களை அறியாமலே சில விடயங்கள் எங்களுக்கு மறக்க முடியாததாக இருக்கும். அதுக்கு பிறகு நாங்கள் வேலைக்கு போகணும் என்ற ஒரு நிலை வந்த பிறகு டிலக்ஸி, நாங்கள் ஒரு பொறுப்பான ஒரு ஆளாக இருப்போம் இல்லையா? அந்த நேரங்களில் சில விடயங்களை வந்து நாங்கள் சிறப்பு நிலைத்தனமாக செய்யக்கூடியது. எனவே எங்களுடைய நாட்கள்ல வந்து நாங்கள் வாழ்கின்ற இந்த காலப்பகுதியில வந்து பாடசாலை பருவம் என்பது வந்து எங்களுக்கு மறக்க முடியாத ஒன்றாக இருக்கிறது. நிச்சயமாக, குறிப்பாக பாடசாலை என்றில் நீங்க சொல்வது போல் மறக்க முடியாது. வாழ்க்கையில நாங்கள் சில விஷயங்கள் மறந்து போயிடுவோம். அதாவது எல்லாருமே சொல்லுவாங்க, மனிதருக்கு வந்து ஞாபக மருதி என்ற ஒரு விஷயம் இல்லைன்னு சொன்னா கட்டாயமா வந்து மனுஷங்க வந்து பைத்தியம் ஆயிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. சில விஷயங்களுக்கு மறதி அவசியம், சில விஷயங்களுக்கு மறதி அவசியம் கிடையாது. நாங்கள் சில விஷயங்கள் ஞாபகத்தில் வச்சுருக்கொள்ளணும், ஆனால் சில விஷயங்கள் நாங்கள் மறக்கணும் என்று நினைச்சாலும் எங்களால் வந்து சுதர்ஷினி வந்து மறக்க முடியாது. நாங்கள் கடந்து போவோம். நீங்கள் சொல்வது போல் ஆரம்பிக்கும் போது ஒரு விடயம் சொல்லியிருந்தீங்க, இதுவும் கடந்து போகும் என்று சொல்லி. வாழ்க்கையில் வந்து இதுவும் கடந்து போகும்னு சொல்லி நாங்கள் கடந்துட்டு வந்தாலும் அந்த விஷயங்கள் எங்களை விட்டு எப்போவுமே ஆகலாது. பல விஷயங்கள் இப்போ நீங்கள் சொன்னீங்க, பாடசாலை காலமாக இருக்கலாம், எங்களுடைய வாழ்க்கையில் நிறைய உறவுகளை நாங்கள் சந்திச்சிருப்போம். அந்த உறவுகள் வந்து கட்டாயமாக வந்து எங்களுக்கு நல்லதையும் செய்திருப்பாங்க, தீமையையும் செய்திருப்பாங்க. ஆனால் அந்த உறவை நாங்கள் மறக்கணும் என்று நினைச்சாலுமே வந்து எங்களால் மறக்க முடியாது, மறந்துட்டு போயிடுவோம் என்று நாங்கள் நினைப்போம். ஆனால் பல இடங்களில் பல சந்தர்ப்பங்கள் வந்து எங்களுக்கு ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கும். அதாவது ஒவ்வொரு உறவுமே வந்து பல நினைவுகளை தந்துட்டு தான் போயிருப்பாங்க. அந்த நினைவுகள் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் நிச்சயமாக வந்து சந்திப்போம். இப்போ ரோட்டில் போகும்போது சில விஷயங்களை நாங்கள் பார்க்கும்போது, அதாவது அவங்களோட ரசித்த விஷயமா இருக்கும், அதாவது அந்த விஷயங்களை நாங்கள் பார்க்கும்போது விஷயமாக வந்து சுதர்ஷினி எங்களுக்கு நினைவில் வந்துட்டே போவாங்க. ஸோ மறக்கணும் என்று நினைச்சாலும் கட்டாயமா சில விஷயங்கள் மறக்க முடியாது. அது நல்ல மறதி, என்ன சொல்றது, நினைவுகளாகவும் இருக்கும். எங்களுக்கு நினைச்ச உடனே அந்த நிலத்துல வரும்போது ஒரு கண்ணீர் எங்களுடைய கண்ணீர்ல வந்து சற்று வந்துட்டு போகும். எனவே கட்டாயமா நாங்க சொல்லக்கூடிய விஷயம் இதுதான், மனிதர்களாக இருக்கின்ற பட்சத்துல எல்லாத்தையுமே கடந்துதான் வர வேண்டும். அதாவது அந்த இடத்துல அந்த நினைவுகள் வருகின்ற பட்சத்திலையும் நல்ல நல்ல நினைவுகள் எடுத்துக்கொள்ளுங்க. கெட்ட எங்களுக்கு கவலை தார நினைவுகளை அகற்றி விட்டு போங்க. அகற்ற முடியாதான், கஷ்டமான விஷயம் தான், ஆனால் அதை கடந்து விட்டு தான் போகணும். ஏன்னா அடுத்தடுத்த கட்டத்துல நாங்க வாழ்க்கையை நகர்த்தி செல்லணும். அதாவது நான் சொல்வது போல் சில மனிதர்கள் எங்களுடைய வாழ்க்கையில நல்ல நினைவுகளை தந்துட்டு போயிருப்பாங்க. அவங்களை நினைச்சாலே நிறைய அனுபவங்கள், நிறைய நல்ல அனுபவங்கள், சந்தோஷம் நிறைவான அனுபவங்கள் அதே வாழ்க்கைக்கு எடுத்துக்கொள்ளுங்க, வாழ்க்கையினுடைய படிப்பினை எடுத்துக்கொள்ளுங்க. ஆனால் எப்பவுமே சொல்லுவாங்க, நாங்க வாழ்க்கையில துயரங்கள் படுக்கின்ற போது சுதர்ஷினி, அதுவும் ஒரு வாழ்க்கையினுடைய அனுபவ பாடம் தான் சொல்லணும். இந்த அந்த இதை பற்றி நாங்க பேசிக்கொண்டிருக்கோம். அதாவது எங்களுடைய நாங்க மறக்க முடியாத விஷயங்களை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம். நீங்கள் சொல்வது போல் இந்த பாடசாலை காலங்களையும் நிறைய மறக்க முடியாத அனுபவங்கள் இருக்கும். அதாவது நாங்கள் யோசிப்பது உண்டு, பாடசாலை காலங்கள் திரும்ப வந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லி கூட நாங்கள் யோசிப்போம். ஏன்னா அது வந்து எப்போவுமே வந்து எங்களுடைய வாழ்க்கைக்கு கிடைக்காத ஒரு பொக்கிஷமான ஒரு விஷயம். அங்கே கூட நிறைய உறவுகளை நாங்கள் சந்திச்சிருப்போம். அதாவது நீங்கள் நினைக்க, உங்களுக்கு கூட இருந்திருக்கும், பாடசாலை காலத்தில் ரொம்ப க்ளோஸாக இருந்திருப்பாங்க சில நண்பர்கள். அந்த நண்பர்கள் இப்போ எங்கே இருக்காங்கன்னு கூட நாங்கள் அறிய மாட்டோம், ஆனால் பேர் மட்டும் எங்களுக்கு இருக்கும். அந்த உருவம் எப்படி இருக்கும்னு கூட தெரியாது, ஆனால் சில சந்தர்ப்பங்களை பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கும். எனவே இதை பற்றி தொடர்ச்சியாக நாங்கள் நிகழ்ச்சியில் பேசலாம், நிறைய விடயங்கள் பேசலாம். அடுத்த பகுதி கூட நிகழ்ச்சியில் வர தயாராக இருக்கிறது. வாங்க இணைந்து விட்டு நிகழ்ச்சிக்குள்ளே வரலாம்.
டான் தமிழொழியின் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ தமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள். பத்மாசனஸ்தாம் விபுலகலிதலீம் பத்மவத்ராஜதாக்கீம் கம்பீரா பத்தனாபிஸ்தன பிரணமிதாம் சுப்ரவஸ்திரோக்தரியாம் லக்ஷ்மீம் திவ்யைர் கஜேந்திரை மணிகண கஜிதை ஸ்தாபிதா கேமகும்பை நித்யம் சா பத்மகஸ்தா மம வசது கிருகே சர்வமாங்கல்யயுக்தாம் மகாலக்ஷ்மி ஜவித்மகே விஷ்ணுபத்னி ஜதீமஹே தன்னோ ஓ லக்ஷ்மி பிரச்சோதயாத். ஓம் நமச்சிவாய. மேன்மேகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வில் இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபலத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகள். இன்று குருவாரம் என்கின்ற வியாழக்கிழமை. பொதுவாக இந்த ஒவ்வொரு நாட்களுமே நமக்கு நல்ல நாட்களாகத்தான் அமைவது. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் சிறந்த நாளாக, நாம் தொடங்குகின்ற காரியங்கள் நிறைவேறக்கூடிய நாளாக, வெற்றி தரக்கூடிய நாளாக அமைய வேண்டும் என்று எல்லோருக்கும் ஆசை. இவையெல்லாம் நிறைவேற வேண்டுமாக இருந்தால் இறை அருளும் குருவருளும் பெற்றோர்களுடைய ஆசியும் நமக்கு வித்தைகளை கற்றுக் கொடுக்கின்ற ஆசிரியர்கள் குருவானவர்கள் அவர்களுடைய ஆசியையும் நாம் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாள். இன்று குருவாரம் என்கின்ற வியாழக்கிழமை. இப்போ பொதுவாகவே இந்த வியாழக்கிழமைகளிலே நாம் ஆலய வழிபாடுகள் செய்கின்ற பொழுது வியாழ பகவான் நவகிரகங்களுக்குள்ளே குபேர திசை என்று செல்வத்தை கொட்டி கொடுக்கின்ற திசை, செல்வத்துக்கு அதிபதியாகிய குபேரனுடைய திசையாக அந்த திசையை நோக்கி அமர்ந்திருக்கின்ற குரு பகவான் வியாழ பகவான். இந்த வியாழ பகவானுக்கு மஞ்சள் பட்டை சாத்தி மஞ்சள் மலர்களாலே அர்ச்சனை வழிபாடுகள் செய்து மஞ்சள் பூமாலை சாத்தி கொண்டல் கடலை நிவேதனம் வைத்து வியாழ பகவானை வழிபாடு செய்வது, தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்வது, இவை எல்லாமே ஒரு சிறப்பை தரக்கூடியது. இந்த ஜாதக ரீதியாக நமக்கு வியாழ சுகம் இல்லை என்று சொல்லுகின்றவர்களெல்லாம் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் விரதம் இருந்து ஆலயங்களுக்கு சென்று நவகிரகங்களுக்குள்ளே இந்த குபேர திசையை நோக்கி அமர்ந்திருக்கின்ற குரு பகவான் வியாழ பகவானுக்கு நீங்கள் மஞ்சள் மலர்கள் கொண்டு சென்று அர்ச்சனை வழிபாடுகள் செய்து கொண்டல் கடலை நிவேதனம் வைத்து வழிபாடு செய்கின்ற பொழுது எல்லா சிறப்புகளும் கிடைக்குமா. இந்த ஜாதக ரீதியாக ஒவ்வொருவருடைய ஜாதகத்திலும் அவர் இருக்கின்ற இடத்தை பொறுத்து அவர் பார்க்கின்ற பார்வையை பொறுத்து நல்ல பலன்கள் எல்லாம் கிடைக்குமா. நல்ல பார்வை குறு பார்த்தால் கோடி நன்மை, குறு பார்க்க கோடி நன்மை என்பார்கள். அந்த வகையிலே இந்த வியாழக்கிழமையிலே குரு பகவானை வழிபாடு செய்து தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களை வழிபட்டு ஆசிகளை பெறுவதோடு எல்லோரும் இந்த இறை பிரார்த்தனையில் ஈடுபடுகின்ற பொழுது இந்த கொரோனா என்கின்ற வைரஸ் இந்த உலகை விட்டு முற்றாக நீங்க வேண்டும், அனைத்து மக்களும் உலகெங்கும் வாழுகின்ற அனைத்து மக்களும் அனைத்து ஜீவராசிகளும் க்ஷேமமான வாழ்வு இயல்பு வாழ்வுக்கு வர வேண்டும் என்ற நல்ல பிரார்த்தனைகளோடு பல்வேறு கனவுகளோடு காத்திருக்கின்ற மாணவ செல்வங்கள் உயர்கல்வி கற்க இருக்கின்ற கல்லூரிகள் பல்கலைக்கழகங்களிலே உயர்கல்விகளை கற்க விரும்புகின்ற மாணவ செல்வங்களுடைய
இந்த கனவுகள் ஆசைகள் கற்பனைகள் எல்லாம் பூரணமாக நிறைவேற இறையர்களும் குருவர்களும் பூர்ணமாக கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து, டேன் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும், சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து, சமஸ்த சன் மங்களானி சன் சுபம். இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்வு கொள்கின்றேன். இன்று புனித ஸ்கொலாஸ்டிகா என்பவருடைய திருநாள். இவருடைய சகோதரன் பெனடிக்ட், ஆசீர்வாதப்பர் என்று நாங்கள் தமிழில் சொல்லுவோம். இந்த ஆசீர்வாதப்பர் துறவு சபையை ஆரம்பித்து இன்று உலகளாவ ரீதியாக இந்த ஆசீர்வாதப்பர் சபையினர்கள் பறந்து விரிந்து, குறிப்பாக அவர்கள் ஒடுங்கிய வாழ்விலே, அதாவது தியானத்திலே அவர்களுடைய கூடுதலான நேரத்தை அவருடைய மொனாஸ்ட்ரி அவர்களுடைய மடத்திலே அவர்கள் செலவு செய்வார்கள். சபத்திற்கும் தபத்திற்கும் தியானத்திற்கும் கூடுதலான நேரத்தை அவர்கள் கொடுப்பார்கள். இந்த ஆசீர்வாதப்பருடைய சகோதரி ஆகிய இவர், இவரும் மலை அடிவாரங்களிலே பெண் துறவியர்களுக்கான சபையை உருவாக்கி அவர்களுக்கான ஒரு ஆன்மீக நெறியை காட்டி, அதனூடாக அவர்கள் அனைவரும் தங்களுடைய துறவர வாழ்வினூடாக திரு அவைக்கு அவர்கள் தங்களுடைய பங்களிப்பை செய்கின்றார்கள். இறை அன்பை அவர்கள் அனுபவித்து அந்த அன்பின் நிமித்தம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் இறைவனுக்கு அர்ப்பணித்து வாழ்ந்திருக்கின்றார்கள். இப்படியான துறவு சபைகளை நிறுவுகின்ற இந்த நிறுவனர்கள் தங்களுடைய வாழ்விலே அவர்கள் இறை அனுபவத்தை பெற்றவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் தாங்கள் கண்டுகொண்ட இறை அன்பினுடைய அனுபவத்தை ஏனையவர்களும் இந்த வாழ்க்கை முறையினூடாக, லைஃப் ஸ்டைல் என்று சொல்லுவார்கள், இந்த துறவு வாழ்க்கை முறையினூடாக அவர்கள் அனுபவிப்பதற்கு இவர்கள் வழி சமைத்து கொடுத்திருக்கின்றார்கள். இந்த திரு அவையிலே இப்படி பல துறவு சபைகள், அப்போஸ்தலிக்க சபைகளாகவோ அல்லது அவர்கள் மௌன சபைகளாகவோ அல்லது தியான சபைகளாகவோ, இப்படியான துறவர சபைகளை நிறுவுகின்ற நிறுவனர்கள் ஆன்மீக வாழ்விலே ஆழமாக அவர்கள் வளர்ந்திருக்கின்றார்கள். அவர்களுடைய இந்த முயற்சியை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கின்றார். இது வெறுமனே ஒரு மனித முயற்சி அல்ல, இறைவனுடைய திட்டத்தை இங்கு நிறைவேற்றுகின்ற புனிதர்களாக இவர்கள் இருந்திருக்கின்றார்கள். எனவே இந்த புனித ஸ்கொலாஸ்டிகாவினுடைய விழாவிலே நாங்கள் சற்று சிந்திப்போம், எங்களுடைய இந்த சமூகத்திலே துறவர சபைகள் குழுக்களாக அவர்கள் வாழுகின்ற பொழுது அவர்களை சொல்லுவார்கள் இந்த சபையினுடைய பவர் ஹவுஸ் என்று, அதாவது எவ்வாறு நாங்கள் இந்த ஒளியை பெறுவதற்கு, மின் விளக்குகளை ஏற்றுவதற்கு அவற்றிற்கு சக்தி வழங்குகின்ற இயந்திரங்களாக இருப்பது போல இந்த திரு அவை சமூகங்கள் வளர்வதற்கும் இயங்குவதற்கும் அவர்களுக்கு சக்தியாக, அவர்களுக்கு வல்லமையை கொடுக்கின்ற தங்களுடைய தியாகங்களூடாகவும் தங்களுடைய செவங்களூடாகவும் சக்தியை வழங்குகின்ற இருப்பிடங்களாக, ஊற்றுக்களாக அவர்கள் இருக்கின்றார்கள். எங்களுடைய இந்த திரு அவையிலே இறைவன் அழைத்த இந்த துறவு சபையை சார்ந்தவர்கள் துறவியர்களுக்காக நாங்கள் மன்றாடுவோம். எங்களுடைய குடும்பங்களிலே இருந்து இவர்கள் தங்களை அர்ப்பணித்து அவர்கள் இந்த சபைகளிலே இணைந்து
அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை தியாகம் செய்து அவர்கள் ஆண்டவரோடு கூடுதலான நேரத்தை செலவு செய்வதனூடாக அவர்கள் இந்த திரு அவையை அவர்கள் அலங்கரிக்கின்றார்கள். இந்த திரு அவையினுடைய பணிக்கும் இயக்கத்திற்கும் அவர்கள் சக்தி கொடுக்கின்றார்கள். அவர்களுடைய தியாகத்திற்காக நாங்கள் நன்றி கூறுவோம். இப்படிப்பட்ட துறவர சபைகளை நிறுவிய இந்த புனிதர்கள், அவர்களுக்காக நாங்கள் நன்றி கூறுவோம். அவர்கள் செய்த தியாகங்களூடாகத்தான் இந்த திரு அவை நாளும் பொழுதும் வளருகின்றது. அது நல்ல நிலையிலே நிலைத்து நிற்பதற்கு, பிரமாணிக்கமாக இருப்பதற்கு இவர்களுடைய பங்களிப்பு மிகவும் தேவையானதாக இருக்கின்றது. எனவே நாங்கள் இந்த துறவியர்களுக்காக மன்றாடுவது மட்டுமல்ல, இந்த துறவர அழைத்தல்கள் எங்களுடைய சமூகங்களிலே, எங்களுடைய குடும்பங்களிலே கிடைக்க வேண்டும் என்று மன்றாடுவோம். அழைக்கப்பட்டவர்கள் தங்களுடைய அழைப்புக்கு பிரமாணிக்கமாக இருக்கவும், இறைவனோடு அவர்கள் ஒன்றித்திருந்து தங்களுடைய அந்த இலக்கை, அந்த இலட்சியத்தை எப்பொழுதும் மனக்கண்முன் கொண்டு வாழ்வதற்கும், அவர்கள் மேலும் மேலும் அவர்கள் புனிதர்களாக வளருவதற்கும் அவர்களுக்காக நாங்கள் வாழ்த்தி, அவர்களை வாழ்த்தி அவர்களுக்காக மன்றாடுவோம். ஆமென். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி வஹ்தஹு வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மல்லா நபிய பஅத அம்மா பஅத். கண்ணியமான அன்பார்ந்த நேயர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, நல்லுள்ளங்களே, எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய செயற்பாடுகள் எதுவாக இருந்த போதிலும் அது இறைவனால், அல்லாஹு தஆலாவால் நமக்கு வழங்கப்பட்ட பேருபகாரம், நியமத்திலிருந்து கொடுக்கப்பட்டதாக காணப்படுகின்றது. எந்த செயற்பாடுகளை நாங்கள் செய்தாலும், அது பார்க்கின்ற பார்வையாக இருந்தாலும், பேசுகின்ற பேச்சாக இருந்தாலும், பிடிக்கின்ற செயற்பாடுகளாக இருந்தாலும், சிந்திக்கக்கூடிய ஆற்றலாக இருந்தாலும், சாப்பிடுகின்ற உணவாக இருந்தாலும், எதுவாக இருந்த போதிலும் அல்லாஹு தஆலா தான் எமக்கு அதனை அவனுடைய புறத்திலிருந்து அருளாக வழங்குகின்றான். எவ்வளவுதான் பணம் இருந்த போதிலும், எவ்வளவுதான் செல்வம் இருந்த போதிலும், தான் நினைப்பதை சாப்பிட முடியாது, எவ்வளவோ பேர் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அவருடைய சாப்பாட்டுக்குரிய திட்டத்தை, அவருடைய அந்த பட்டியலை வழங்குவது அவரை பராமரிக்கின்ற, அவருக்கு வைத்தியம் செய்கின்ற வைத்தியர் தான். அவரிடம் செல்வம் இருக்கின்றது, ஆனால் அவர் நினைத்த எல்லாவற்றையும் சாப்பிட முடியாது. ஏன்? அவருடைய நோய் அதற்கு தடையாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா தான் குணத்தை உண்டாக்குபவன். அவன் குணத்தை உண்டாக்கிவிட்டால் அதைவிட பேருபகாரம் எதுவும் கிடையாது. எனவே பணம் இருக்கிறது என்பது ஒரு பெரியொரு முன்னேற்றம் அல்ல, உடலிலே ஆரோக்கியம் இருக்க வேண்டும். அதே போன்று பார்வை, கண் இருக்கின்றது, எத்தனையோ சகோதரர்களுக்கு கண் பார்வை இல்லை. நாங்கள் கண்களால் பார்த்து கொண்டிருக்கின்றோம், எங்களுடைய கண் இருப்பதால் பார்க்கவில்லை. பார்க்கக்கூடிய கட்புலனாகும் சக்தியை அல்லாஹு தஆலா வழங்கி இருப்பதன் காரணமாக எங்களுக்கு நாங்கள் பார்க்கக்கூடிய காட்சிகள் புலனாகின்றன. பேசக்கூடிய மொழி, கேட்கக்கூடிய ஆற்றல், இவை எல்லாம் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வழங்கப்பட்டு, முக்கியமாக இங்கு நான் பேச எடுத்துக்கொண்ட விடயம் என்னவென்று சொன்னால், ஒருவனுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு அடிப்படையானது அவனுடைய உறக்கம், தூக்கம் ஒரு முக்கியமான ஒரு அருளாக இருக்கின்றது. அல்லாஹு தஆலா அதனை அவனுடைய புறத்திலிருந்து வழங்குகின்றான். தூக்கம் என்பது ஒரு மெஷினிலே அல்லது ஒரு கணனியிலே திட்டமிடப்பட்ட சாஃப்ட்வேர், இன்ஸ்டால் பண்ணி பதிவிறக்கம் செய்யப்பட்ட ஒரு சாஃப்ட்வேராக எந்த உடம்பிலும் இல்லை. உடல் அசதியாகும்போது, உடல் டயர்டாகும்போது தானாக உருவாகின்றது தூக்கம். ஏன் இந்த தூக்கம் உருவாகின்றது? உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுப்பதற்காக. இந்த தூக்கம் இல்லாது போனால், தூக்கம் தொலைந்து போனால், பல நாட்களாக தூக்கம் ஒரு மனிதனுக்கு கிடைக்காவிட்டால் அவனுடைய செயற்பாடுகள் எல்லாம் ஸ்தம்பிதம் அடைந்து விடக்கூடிய சூழ்நிலையை நாம் பார்க்கின்றோம். உடல் சரியாக இயங்காது, சிந்தனை சரியாக வேலை செய்யாது, வேலைகள் திட்டமாக நடக்காது. ஏன்? சாதாரணமாக கருதக்கூடிய உறக்கம் இவனுக்கு கை கொடுக்கவில்லை. இது யாருடைய புறத்திலிருந்து வந்தது? இது படைத்த இறைவன், ஆட்சி செய்யக்கூடிய இறைவன், எல்லா செல்வங்களையும் வழங்கக்கூடிய ரப்பாக இருக்கக்கூடிய அல்லாஹு தஆலாவின் புறத்தில் இருந்து வந்தது.
எனவேதான் தூக்கம் உடலுக்கு ஆரோக்கியம். அதனைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆவிலே எங்களுக்கு படித்து தந்தார்கள். என்ன, தூங்கி எழுந்தவுடன் நன்றி செலுத்தினார்கள். நாங்கள் இன்று எத்தனை பேர் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோம். என்ன நன்றி செலுத்தினார்கள்? அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பஅதமா மாதனா வைலைஹின் நுஷூர். அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹுக்கே. அஹ்யானா பஅதமா மாதனா, எங்களை சிறு தூக்கத்திலிருந்து, சிறு உயிர் பிரிதலில் இருந்து அல்லாஹு தாலா எங்களுக்கு மீண்டும் உயிரை தந்தான். அவனுக்கே எல்லா புகழும். அவனே ஆரோக்கியத்தை உண்டாக்கினான். அல்ஹம்துலில்லாஹில்லதி ரத்தாலைய ரூஹி, என் உயிரை மீட்டு தந்தவன். வாஃபானி ஃபி ஜசதி வாதினலி பிதிக்ரிஹி, எங்களுடைய உடலுக்கு ஆரோக்கியத்தை தந்தவன். வாதினலி பிதிக்ரி, அவனை நினைத்து நன்றி செலுத்துவதற்கு கூட அருள் புரிந்தவன். அவனுக்கு எல்லா புகழும் என்ற துவாவை கற்றுத்தந்தார். எனவே இந்த விடயங்களை வாழ்வில் நாங்கள் கொண்டு வந்து செயற்படுத்தி அல்லாவின் திருப்பொருத்தத்தை பெற்ற நல்லடியார்களாக அல்லாஹ் நாம் அனைவரையும் ஆக்க அருள் புரிவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். டான் தமிழொலியில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.